இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைய தலைப்பு, உபயோகமான சில வீட்டு குறிப்புகள். டிஃபன் பாக்ஸ் எளிதாக திறக்க. டிஃபன் பாக்ஸை திறக்க முடியவில்லை எனில் குழாய் தண்ணீரில் சிறிது நேரம் காண்பித்து பின்னர் முயற்சி செய்தால் எளிதாக திறக்க வரும். தேங்காய் எண்ணெய் உறைவதை தடுக்க. குளிர்காலத்தில் ஆமணக்கு எண்ணெய் சில சொட்டு தேங்காய் எண்ணெயில் சேர்த்தால் எண்ணெய் உறைவதை தடுத்து எப்பொழுதும் நீர்த்து இருக்கும். ரோஜா செடி அழகாக பூக்க. பீட்ரூட்டின் தோலையும் வேக வைத்த உருளைக்கிழங்கின் தோலையும் உரமாக போட வேண்டும். தீப்பெட்டி ஈரமானால். தீப்பெட்டி ஈரமாகி நமத்துவிட்டால் அரிசி மாவை அதன் மீது தடவிவிட்டு பின் கொளுத்தினால் டக்கென்று ஏற்ற வரும். எறும்பிடமிருந்து சர்க்கரையை காப்பாற்ற. ஒரு பூண்டு பல் எடுத்து கையினாலேயே நசுக்கி மூடிப்பகுதிக்கு சற்று கீழே வளையம் போல் சுற்றி தடவிவிட்டால் எறும்புகள் அண்டவே அண்டாது. விளக்கு அதிக நேரம் எரிய. விளக்கு அதிக நேரம் எரிய ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயையும் நல்லெண்ணெயையும் கலந்து ஏற்ற வேண்டும். சாதாரணமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போன்றவைகளை ஒரு எவர் சில்வர் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் ஒரு மாதம் வரை புதிதாகவே இருக்கும். பூ வாடாமல் இருக்க. மல்லிகை பூ மாலையில் வாங்கி அடுத்த நாள் அப்படியே வாடாமல் இருக்க ஒரு பாத்திரத்தை நீரில் முக்கி எடுத்து அதில் பூக்களை வைத்து மூடி வைக்கவும். மறுநாள் வரை பூக்கள் வாடாமல் மனம் குறையாமல் இருக்கும். மல்லிகை பூ அதிக நாள் வாடாமல் இருக்க ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெற்றிலை மற்றும் மல்லிகை பூ போன்றவற்றை அலுமினியம் ஃபாயில் கவரில் வைத்தால் 10 நாட்கள் ஆனாலும் அழுகாது. தேங்காய் சமமாக உடைய. தேங்காயை சிறிது நேரம் தண்ணீரில் ஊற வைத்து நடுவில் தட்டி உடைத்தால் சமமாக உடையும். பூச்சிகள் வராமல் தடுக்க. புத்தகம் வைக்கும் அலமாரி, டிவி ஸ்டாண்டு, பீரோ மற்றும் பொம்மைகள் வைக்கும் ஷோகேஸ்களில் வசம்பு வாங்கி போட்டுவிட்டால் ஆண்டுகள் ஆனாலும் பூச்சியும் வராது, மனமும் தொடர்ந்து இருக்கும். பளிச்சிடும் வெண்மைக்கு. பழுப்பேறிய வெள்ளை துணிகளை வெண்மையாக்க அழுகிய எலுமிச்சம்பழத்தையோ நல்ல எலுமிச்சம்பழத்தையோ பிழிந்து சாரெடுத்து கால்வாளி தண்ணீரில் அரை மணி நேரம் ஊற வைத்து பின் அலசி உலர்த்துங்கள். பிறகு பாருங்கள் வெண்மையை. பித்தளை வெள்ளி பாத்திரம் பளவளக்க. பித்தளை மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் கருத்து காணப்பட்டால் அதற்கு சாதம் அடித்த கஞ்சியில் சிறிது நேரம் ஊற வைத்து பின் எடுத்து துளக்கினால் பாத்திரம் பளவளப்பாகும். முட்டை பூச்சி ஒழிய. கற்பூரத்தை பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் போட்டு கரைத்து பிரஷில் எடுத்து வீட்டில் உள்ள மரச்சாமான்களின் இடுக்குகளில் தடவினால் மூட்டை பூச்சி மற்றும் சிறு சிறு பூச்சிகள் ஒழிந்துவிடும். டிவி, ஃப்ரிட்ஜ், டியூப்லைட் பற்றிய சில டிப்ஸ். டிவி, ஃப்ரிட்ஜ், டியூப்லைட் போன்ற சாதனங்களின் சுவிட்சுகளை அணைத்தவுடனே மனமாறி மீண்டும் போடாதீர்கள். ஃப்ரிட்ஜில் உள்ள கம்ப்ரஸரும் டிவியில் உள்ள பிக்சர் டியூபும் டியூப்லைட்டில் உள்ள பால்ஸ்டும் இதனால் பாதிக்கப்பட்டு விரைவில் பழுதாகும். மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி. மாவு மிஷினில் மாவு அரைப்பதற்கு முன் சிறிதளவு அரிசியை போட்டு அரைத்த பின் எந்த மாவு வேண்டுமானாலும் அரைக்கலாம். நமக்கு முன் கம்பு, கேழ்வரகு, கோதுமை, பருப்பு அரைத்தாலும் கவலை வேண்டாம், மாவு சுத்தமாக இருக்கும். படங்களை பூச்சி அரிக்காமல் தடுக்க. படங்களை பூச்சி அரிக்காமல் தடுக்க தண்ணீரில் கற்பூரத்தை கரைத்து படங்களை துடைக்க வேண்டும். பெயிண்ட் வாடை நீங்க. புதிதாக அடித்த பெயிண்ட் வாடை நீங்க ஒரு வெங்காயத்தை நறுக்கி வீட்டின் நடுவே வைத்துவிட்டால் பெயிண்ட் வாடை நீங்கும். லெதர் பொருட்கள் பளபளப்பாக இருக்க. தோளில் செய்த எந்த பொருளையும் பாலில் நனைத்த துணியால் துடைத்தால் நல்ல பளபளப்பாகிவிடும். ஈ தொல்லை ஒழிய. டைனிங் டேபிள் மீது ஒரு கிண்ணத்தில் சிறிதளவு புதினா இலையை போட்டு தண்ணீர் ஊற்றி சிறிது உப்பையும் கலந்து வையுங்கள். ஈ தொல்லை இருக்கவே இருக்காது. ஊருக்கு போகிறீர்களா? ஊருக்கு போகும்போது கழிவறை, வாஷ்பேசின் ஆகியவற்றில் கொஞ்சம் ஃபினாயில் ஊற்றிவிட்டு செல்லுங்கள். தாங்கள் திரும்பி வரும்போது துர்நாற்றத்தை தவிர்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.